ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சில நான்ஸ்டிக் அச்சு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, அச்சு முறுக்கில் அது சரியாக வராது. அது என்ன காரணம்னா, இந்த மாதிரி நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் முக்கணும். நம்ம உதறும் போது தான் என்னாகும், அதில் என்ன நிறைய ஒட்டியிருந்தது அப்படின்னா அது கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் அச்சில் ஒட்டும். ஸோ நிறைய பேர் அந்த எண்ணெயோடையே என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி உள்ளே விடுவாங்க, அது சரியாக வராது. இது ஒரு சின்ன மெத்தடு தான். அதுக்கப்புறம் நம்ம அச்சில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வச்சுருந்தோன்னா அந்த அச்சிலேருந்து அதுவே கலந்து வந்துடும். இது இப்போ நிறைய பேருக்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் இரும்பு அச்சில் சரியாக வராது. நான்ஸ்டிக் வாங்கினா கொஞ்சம் நல்லா வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோமா, எடுத்ததுக்கப்புறமும் வைக்கும்போது ஒரு டிப்ஸு, தட்டு வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டர் வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் ஹைட் ஆயிரும் இந்த சைடு. அதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய்லாம் அப்படி கீழே வடிஞ்சிரும், அப்போ எண்ணெய் வந்து ஈஸியாக வடிகிறதுக்கு நம்ம இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு, அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா கடாயில் உதறிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கி எடுங்க. தோசை ஊற்றும் போதெல்லாம் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியே சவுண்டு வரும். அப்புறம் இதோட விலை வந்து 204 ரூபா. நீங்கள் எந்த கடையில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த கடையில் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் அச்சு, ரொம்ப நல்லா சூப்பராக வருது. ஸோ யாருக்கெல்லாம் அச்சு முறுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் ஒரு செகண்ட் வெந்துடும், வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எப்பவும் போல் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நம்ம உதறிட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணால் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களை நினைவுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.